வேணா அனுப்பி கொண்டிருக்கிறேன். அந்த சொன்ன தெரியுமா, அந்த சிவமடி குளத்தில் இந்த வார தண்ணி வேறு ஒரு ஆறு மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிட்டு, அந்த மற்றொரு கோயிலுன்னு சொன்னேன் அந்த கோயிலையும் காட்டிட்டு நான் வந்து அப்படியே வவுனியாக கொள்ளிக்கிட போகிறேன். நான் வந்து அந்த ரோட்டெல்லாம் வந்து நான் வந்து என்னால் ஏழாவதால் இங்கே பாருங்க, இது இப்படியே நெடுங்கணிக்கு அப்படியே போகுது. நெடுங்கணிக்கு நேரம் போகிற ரோட்டு அந்த முதல் காட்டு ரோடு, அது வந்து காட்டுக்குள்ளால் கொக்குலா மில்லத்தீவு போகிற ரோடு. வந்து இங்கே நான் இது கடத்த பாருங்க, அப்படி கண்டு சூப்பர் பிளேஸ் வந்து நான் நிற்கிறேன். தண்ணியை தண்ணி குடிச்சிட்டு நிற்கிறேன். இங்கே பாருங்கள் பக்கத்தில் தண்ணி இறைக்கணும், அதாவது அங்கே வயல் இருக்குது, வயலுக்கு வந்து தண்ணி இல்லாதால் அவங்க இங்கே தண்ணி இறைக்கணும். இங்கே இங்கால ஒரு தண்ணி இருக்கிற இடம் இல்லை, தெரியுதுல்ல இந்த இடம் தான் நாங்கள் சொன்னே அந்த இடம், அதாவது சேமடி குளத்துலேருந்து வா தண்ணி அது இங்கே தான் வரும். இதுலேருந்து வியல் ஒன்று ரெண்டு மோட்டரில் தண்ணி எடுத்து அனுப்பினோம் அங்கால வயலுக்கு. அந்த நிற்கிறங்கடாது சொல்லணும்டா, இந்த இடம் செம டஸ்டான இடம். என் பைக் வந்து கழுவி நின்றது, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த பைக்கில் கலரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. அங்கால இந்த ஆறு இருக்குது, அந்த ஆட்டை காட்டிட்டு நான் வழிகிட போகிறேன். பாருங்கள் இங்கே ஒரு ஆள் எப்படி புழுதி கிளப்பிட்டு வரேன்ட்டு, இவங்களையும் இப்படி ஓடுறான்னு தெரியல. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் இதை விட ஸ்பீடாக ஓடுவேன். இதில் வந்து இந்த இடத்துல போனீங்க தான் அந்த ஆறு வரும். ஆறுன்னு சொல்லாது அவ்வளோ பெரிய ஆறு இல்லை, தண்ணி போகிறதா இதானே, ஆனால் நல்ல வடிவாக இருக்கும். இதில் சும்மா ஃப்ரீ டைமில் வந்து இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ். பாருங்கள் தண்ணியை மறைச்சிருக்கணும். நான் முதலமே இந்த இன்ஸ்டாகிராமில் எல்லாம் இதெல்லாம் போட்டிருக்கிறேன், இதெல்லாம் காட்டணும் என்றதுக்காண்டி வந்த நான் இங்கே. ஓகே, இந்த இடத்துலேருந்து நான் வழிகிட போகிறேன். இது இதுதான் அந்த இடம். இந்த இடத்துலேருந்து நான் நேராக பவுனியாக தான் போக போகிறேன். அதுக்குள்ளே அந்த குள அந்த 650 கிலோமீட்டர் சொல்கிற அந்த ஒரு நாகம்பிரான் கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலையும் அந்த கோயிலுக்கிட்ட போயிட்டு, ஏன்னா ஒரு கோயிலுக்கு உள்ள போயில் அது கோவிட்டால் அந்த கோயிலுக்கிட்ட போயிட்டு அப்படியே நான் வவுனியாக வழிகிட போகிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த மரம் ஒன்று இருக்குது, இந்த பெரிய மரம் உண்டு, இந்த மரத்தை ஞாபகம் வச்சுட்டிங்கனா தான் அந்த கோயிலுக்கு போகலாம். இந்த ரோட்டும் இன் ஃபியூச்சரில் வந்து காபட் ரோட் வரப்போகுது. நான் நினைக்கிறேன் மாளிகையோ இதை வந்தேன் அந்த ரோட் தான் இந்த ரோட். அதில் வந்து சொல்ல முடிஞ்சுன்னா அந்த எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்க தெரியல, வில்லேஜில் இருக்கிறாக்கள் மற்றது வேறு வேறு இந்த கிராமங்களில் இருக்கிறாக்கள் மற்றது வந்து பன்னியில் இருந்தாக்கள் பழைய அந்த தோட்ட சைட்டில் இருந்தாக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வாட்டர் ஃபார்மில் வந்து குளிக்கிற அந்த 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 ஃபீல் எப்படி இருக்கும்னு சொல்லி, குளிர் தண்ணியில் அந்த நிறைய தண்ணி வரும், வீட்டில் வர மோட்டரில் வர்ற மாதிரி இல்லாமல் அந்த சத்தத்தோட தண்ணி வரும், தண்ணி அந்த குளிக்கக்குள்ள அதோட ஃபீலே தனி. அது யாராவது அந்த ஃபீல் இருக்குன்னு அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கும் இப்போ அந்த கோயிலுக்கிட்ட வந்துட்டேன். இதான் அந்த கோயில், இந்த கோயிலும் பூட்டி தான் இருக்குது. இது நாகம்பிரான் கோயில். இந்த கோயிலுக்கு வந்து நிறைய திருவிழாக்கு வந்துக்கிறேன், எங்கள்கிட்ட சொந்தக்காரர்களோட நிறைய தரம் வந்தது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த கோயில். இதனை சரௌண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக கொண்டல் மரம் எல்லாம் முளைச்சிருக்குது, பெருசாக நடக்குது இந்த கோயிலில் திருவிழாக்கள். நினைக்கிறேன் இந்த கோயில் திறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். இதில் வச்சு இந்த கல்லை பாருங்கள், இவ்வளோ ஒரு இந்த கல்லில் கலரை பாருங்கள் அப்படி சொல்லி. கடவுள் திறந்து விட்ட மாதிரி இருக்குது இந்த கோயிலை, தண்டவாடு திறந்துருக்கு. ஸ்ரீ நாகதம்பிரான் ஆலயம் கோயில்.
நான் இந்த கோயிலேருந்து விடைக்கிட போகிறேன். இந்த கோயிலில் யாருமே இல்லை. ஸோ இந்த கோயிலில் நான் தனியாக நிற்கிறது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ கோவிட் சுச்சுவேஷன் தனியாக வந்தால் ஊராக்கள் வந்து சொல்லலை கேப்பினம் நான் வந்து விளக்கிட போகிறேன். பூசை நடக்கிற காலங்களில் நான் வந்தால், அதாவது கோவிட் எல்லாம் முடிஞ்சு வந்தால் இந்த கோவில் திருவிழாவை வந்து அந்த பூசை காலத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ நான் கட்டாயம் போஸ்ட் பண்ணுவேன், பாருங்கள். அப்படி இருக்கும் உண்மையாகவே, இது என்ன சொல்கிறது, இந்த கோயிலை கும்பிட்டது நடக்கும்னு சொல்லுவினம் அவ்வளோ ஒரு பிரபலமான கோயில். சிவமடையில் இருக்கிறார்கள், பிறகு இந்த சிவமடை சுற்றி இருக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த கோயிலில் அந்த மகிமை தெரியும். திருநூறை வச்சுட்டு வழிக்கிடுவோம். இதில் வந்து இப்போ பெருசாக்களாகவே திருநூறு சந்தனம் தான் இருக்குது, எல்லாமே இருக்குது, குங்குமம் எல்லாமே இருக்குது. எனக்கும் வச்சுட்டு என் பைக்குக்கும் வச்சுட்டு நான் வழிக்கிட போகிறேன். எங்கே போனாலுமே வாகனங்களுக்கு திருநூறு வைக்கிறது, போட்டு வைக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு அந்த வாயாக சொல்லி அதை விளங்கப்படுத்தலை, அது அந்த கோயில் திருவிழா தான் காட்டலாம். இந்த அந்த டிராக்டரில் அப்படி கிராமப்படுத்து வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறார்கள் எல்லாருமே இந்த கோயில் வழியும். அவ்வளோ பிரபலமான கோயில் இது வந்து, இப்போ இந்த இந்த கிராமம் இந்த சூழலை சுற்றி எல்லாருக்குமே இந்த கோயில் தெரியும். மற்ற இந்த இடத்துலேருந்து போனாக்களுக்கு இந்த கோயிலை பேர் தெரியும். ஸ்ரீநாதம்பிரான் ஆலயம் இந்த என்ன சொல்கிறது சேமடியில் இந்த கோயில் இருக்குது. இந்த ஊரை சுற்றி அதை அன்மீத்து இருக்கிறாங்க எல்லாருமே தெரியும். இதோட கோயில் இதோட குளமும் இருக்குது, அந்த குளமும் நல்ல வடிவாக இருக்கும். அந்த குளம் அந்த அந்த குளத்தில் ரோட்டை நான் மறந்துட்டும் போது பாவம் அந்த குளத்தை காட்டுறேன் நிலமண்டா. இப்படியான நிறைய இடங்கள் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச இடங்கள் நிறைய இடத்துல போயிருக்கிறேன். இப்போ என்ன யோசிக்கிறேன்டா அந்த இடத்துலாம் திருப்பி போக போகிறேன்னு. பட் ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கேன்டா. இல்லாமல் 5 வருஷத்துக்கு முதல் 7 வருஷத்துக்கு முதல் போன இடங்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, திருப்பி போய் எனக்கும் ஒரு மெமரி தரேன். யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சா அது எல்லாமே எப்பயுமே ஒரு மெமரியாக இருக்கும். இப்போ நான் இந்த இருக்கு, இதால் தான் அந்த குளத்துக்கு போகிறது. பாருங்க இந்த இதால் அந்த குளத்துக்கு போகிறது. என்ன குளம்ண்டா, மாளிகை குளம் இருக்கு, மாளிகை குளம். இதால் அந்த குளத்துக்கு போகிறது. ஐயோ, இங்கேயும் எல்லோரும் இருக்கணும். இவையெல்லாம் இடமே இருக்காது இந்த இலங்கையில், இவையெல்லாமே இருப்பினோம். எல்லாரையும் ஒழுப்பிட்டேன், எல்லாம் பார்த்து குணிக்கிறேன். என்னடா அவன் தனியாக வந்து செய்கிறான் இந்த வெயிலுக்குள்ளேண்டு. பட் ஒன்றுமே இல்லை, நான் இந்த குளத்தை பார்க்க தான் வந்து நான். ஸோ இந்த படி கட்டியிருக்கு, இந்த படியால் ஏறி அந்த குளத்தை பார்ப்போம். இதே நான் குளிச்சிருக்கிறேன், என் குளியல் தெரியும். நான் 3வது படியிலேருந்து தப்பி தப்பி குளிச்சு போட்டு வர்றது. கடவுளே, பாருங்கள் எப்படி இருக்கணும் இந்த வியூ. இதான் மாளிகை குளம். அவையில் இன்னும் பார்த்த முடியல, என்னடா அவன் செய்கிறான் தனியாக வந்துண்டு. இது வந்து அந்த அங்கே காட்டின் அதே மாதிரி இன்னொரு குளிக்கிற ஸ்டெப் இருக்குது. இந்த படிக்கட்டில் தான் நான் சார் அந்த 3வது படியிலேருந்து குளிப்பேன் ரெண்டு. அப்படி குளிக்கலாம். கொஞ்சம் இடம் விட்டுருந்தீங்கன்னா நான் போயிடுவேன். இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சதில்ல, சணல் சணல் மரம் நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க, மஞ்சளாக சா. இதில் ட்ரோன் இருந்தால் எப்படி இருக்கும் பறக்க விட்டு பார்க்குறேன். இந்த இடத்தால் வந்து நான் நேராக ஓமந்த ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த ரோட் நேராக போனால் பன்றிக்குளத்தால் போகலாம். மற்ற பக்கத்தால் கொஞ்சம் பாருங்க, சணல் மரம் எப்படி இருக்கேன், எப்போ வடிவாக இருக்கேன்னு. மரத்தை பார்த்ததுமே ஹாப்பியாக இருக்கேன் சொன்னால். இப்போ இதெல்லாம் இப்போ மழை பெய்யுற ஒரு டைம்னு சொன்னால் அந்த வியூ எல்லாமே ரெகுலராக போட்டு எடுக்கிறாங்களே தெரியும். அது எப்படி இருக்கும்னு சொல்லி ட்ரோன் ஷாட் பட்டையாக இருக்கும். அதை விட அதுக்கு இறங்கி உள்ள ரெண்டு நடுவில் இருந்து ஃபோட்டோ எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். நான் நினைக்கவே இல்லை இந்த ரோட்டில் இப்படி இருந்தேன் வருமெண்டு. மற்ற இந்த ரோட்டில் வந்து நான் முதல் போகையில் போய் யோசிச்சு கொண்டு சொன்னால் நிறைய இந்த வாகனங்களை போய் புழுதியை கிளப்பி கொண்டு போயினோம். நானும் அப்படி தான் போகிறேன். இப்போ தான் தெரியாது எவ்வளோ ஹேட் பண்ண வேண்டும் ராட்டில். உண்மையாக பாதை மாறி போகணுன்னு ஒரு யோசனை ஒன்றிருக்குது இப்போ வரைக்கும். என்னடா இவ்வளோ பெரிய ரோட்டை இங்கே, ஐயோ என்னால் போட செய்யலை. ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கிறேன்.
போயிட்டு பார்ப்போம் இது எங்கே ஜாயின் ஆகுதுன்னு. ஏன் ஏன் ரோடு தான் ஜாயின் ஆகும், பட் இது என்ன ரோடுன்றது மறந்துட்டு என்ன பாதையில் நடந்துட்டுருக்கு. ரெண்டு ரோட்லேயும் பாதையில் நடந்து வந்துருக்கு, போக தான் தெரியும் எந்த ரோட்டில். இப்போ நான் நிற்கிறேன் அலைகளில் போட்டு கொடுத்து நிற்கிறேன். இந்த தொட்டியில் வந்து முகத்தை கழுவி போட்டு இப்போ நான் வெளியிட போகிறேன். 6:50 அந்த கோயிலுக்கு போயிட்டு அடுத்த அப்படியே போனியாக தான். கொஞ்சம் லேட் ஆகிட்டுது, இப்போ டைம் வந்து 1 மணி ஆகிட்டுது. இப்போ அலைகளில் போட்ட அந்த குளத்தை பார்த்துட்டு நான் போய் கொண்டிருக்கிறேன் 6:50 கோயிலுக்கு. கோயிலில் எங்களோட அப்பப்பாட ஏதோ ஏதோ இதுக்காக கட்டின ஒரு மண்டபம் இருக்குன்னு அம்மா சொல்லிக்கிறேன். அந்த ஒரு நேமோட அதையும் இருக்க பார்ப்போம். அப்படியே போகிறதில்ல, முதல்ல நான் போனதில்லை. ஸோ இந்த சான்ஸ் அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். மாளிகை சந்தியாக திரும்பி பன்றைக்குள்ள ரோட்டில் போனதான் அந்த 6:50 கோயில் வரும். எல்லா ரோட்டுமே ஓரளவு செய்ய தொடங்கிட்டேன். என்ன கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நடக்குது, நானும் அதெல்லாம் வெயிட் பண்ணுறேன். நான் ரெண்டே தான் பைக்கில் வரல, அப்படி பிக்கப்பில் வந்து அப்படியே ஏசிக்கில் வந்து அப்படியே ஜாலியாக விட்டு போகிறேன். ரெண்டே தான் அந்த கஷ்டம் அப்படி இந்த பைக்கில் போகிறது. நான் வந்து பாதை மாறி வந்துட்டேன். இப்போ இந்த அப்பா குழந்தை கேட்டு தான் போகிறேன். இது ரெண்டுக்கு நடுவாட போச்சு என்னவர் எனக்கு என்ன தெரியல. இந்த குடோனுக்கும் இங்கே ஒரு பில்டிங்கு நடுவில் போச்சு என்னவர், அங்கே ஒரு கோயில் தெரியுமென்றவர். பாப்பம் தெரியுதாண்டு. ஓகே, அந்த இடத்துல எனக்கு அந்த கோயில் தெரியுது, வீடியோவில் தெரியாது, கோயில் தெரியுது. நான் கோயிலுக்கிட்ட போயிட்டு அந்த கோயிலை காட்டிட்டு, இது வந்து நான் நல்ல ஃபேமஸான கோயில்னு நினைக்கிறேன். அப்பா அம்மாலாம் வந்து அடிக்கடி கதைக்கிறேன் இந்த கோயிலை நேம் வந்து அடிக்கடி வெளியில் யூஸ் பண்ணுறது. இந்த இது நான் ஆனால் ரெண்டே தான் போகிறேன். முதல் போய் சின்னலேருந்தே கூட்டிகிட்டு போனவே நிறைய தரம், பட் ரெண்டே தான் நான் போகிறேன். போய் பாவம் அந்த கோயில் எப்படி இருக்கண்டு. இந்த கோயில் கடவுளே, நான் இந்த கோயிலுக்கு வந்துக்கிறேன் முதல். இப்போ தான் ஞாபகம் வருது, வந்த அப்புறம் இந்த பில்டிங்கெல்லாம் பார்க்க ஞாபகம் வருதுங்க. இந்த கோயில் ரெண்டு தரம் வந்துக்கிறேன் முதல். அப்பாவோட இருக்கா வந்துருக்கிறேன், அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலியாக வந்துருக்கிறேன். அப்புறம் நான் ஃப்ரெண்டோட இருக்கா அண்ணன் சாப்பிடாமல் வந்துருக்கேன் இந்த கோயிலுக்கு. இப்போ தான் ஞாபகம் வருது, இது வந்து இந்த அன்னதானம் சாப்பிட்ற அந்த இடம் அமுதசூரபின்னு சொல்லி இதான் அந்த கோவில். இப்போ தான் எனக்கு இந்த ஞாபகமே வருது இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன்றது. நான் அந்த டக்குன்னு அப்போ அந்த நேமை சொல்லிக்கல, என்ன சொல்கிறேன் இப்போ அந்த அட்ரஸ் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் எனக்கு குழப்பம் ஆகிட்டுது, இதான் கோயிலா அப்படின்ட்டு. இதான் அந்த கோயிலை முன்பக்கம் வெயிலாக இருக்கிறோம். நான் கோயிலுக்கு முன்னுக்கே போய் நிப்பாட்டுறேன் பைக்கை. இப்போ என்ன எந்த அப்பப்பாட பேரில் அதாவது ஒரு இதான் இருக்கும்னு சொல்லி இந்த பாருங்க இருக்கு. சாக்கி 25 GB இருக்குது, இதுக்கு பிறகு நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் வெளியால். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு நல்ல ஒரு இடத்துல, அதாவது இடங்களை வந்து நான் எப்படி சொல்கிறது, நான் விசிட் பண்ண இடங்களில் எனக்கு பிடிச்ச இடங்கள், நல்ல பிடிச்ச கோயில்கள், பிடிச்ச இயற்கையான இடங்கள் எல்லாத்தையுமே நான் இன்னும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வேறு வேறு மாவட்டங்களுக்கும் போகிற ஐடியாக்கள் இருக்குது. எல்லோரும் சொல்கிறதான், சேனலுக்கு நீங்கள் புதுசண்டா பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சேனல், இதான் நான் முதத்தரம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா அப்படியே என் வீடியோஸை பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள். அதோட நான் போகிற இடங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இன் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், பாய்.